kingamjab.com வழங்கும் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றை பற்றி நாம் பார்க்கலாம். கடந்த காலம் என்பது நம்முடைய மன வழிகளையும் வேதனைகளையும் திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது கடந்த காலத்தில் வரக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் தேவையற்ற சுமைகளான எண்ணங்களை சுமந்து கொண்டிருப்பது தான் கடந்த காலத்தினுடைய நுட்பமான விஷயமாக இருக்கும். நிகழ்காலம், நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி சிந்திப்பது, அதற்காக செயல்படுவது, அதை நோக்கி செல்வது, அதற்காக நம்மை தயார் செய்து கொள்வது, இது போன்ற அனைத்துமே நிகழ்காலத்தை சேர்ந்தது. எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறோம், அதை எப்படி அடையப் போகிறோம், எப்படியெல்லாம் வெற்றிகள் வரப்போகிறது என்பது குறித்து சிந்திப்பது எதிர்காலம். இதில் கடந்த காலத்தை மட்டுமே மனதில் அசை போட்டு கொண்டே இருப்பது மனதிற்கு பிடித்தமான வேலை. ஏனென்றால் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலத்திலேயே மனம் போய் போய் நிற்கும், இல்லைன்னா எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நோக்கி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால மனம் சோர்வடைய ஆரம்பிக்கும், மனதால் வெற்றிகளை ஈர்க்க முடியாது. ஆனால் மலேசியா போன்ற வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய செயல்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும். எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஓய்வெடுப்பதற்காக வந்து விடுகிறார்கள். அவர்களுடைய மனதை அதற்காக தயார் செய்கிறார்கள். அவர்களை அறியாமலே என்ற தகவலை பதிவிடுகிறேன். இறந்த காலத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்மால் மனதில் ஆற்றல்களை உருவாக்க முடியாது. எதிர்காலத்திற்கு செல்லும் பொழுதும் நம்மால் ஆற்றல்களை உருவாக்க முடியாது. நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே நம்மால் மனதில் ஆற்றல்களை உருவாக்க முடியும், நம்முடைய எதிர்கால வெற்றிகளை அடைய முடியும். கடந்த காலத்தை நோக்கி அடிக்கடி நாம் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய மனதில் உள்ள ஆற்றல் குறைவதை பார்ப்பீர்கள், மனம் சோர்வடைவதை பார்ப்பீர்கள். மனம் எப்படியெல்லாம் வெற்றியடையும் என்பது குறித்த பல்வேறு விதமான சிந்தனைகளை யோசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் வாழும் பொழுது உங்களால் மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும், மகிழ்ச்சிகளை அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை அடைவதற்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நிகழ்காலத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய எனர்ஜி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மன ஆற்றல் உயர்வதை பார்ப்பீர்கள். உங்களுடைய மன ஆற்றல் எந்த அளவிற்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு உங்களால் வெற்றிகளையும் ஈர்க்க முடியும் என்ற நுட்பத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் நிகழ்காலத்தில் உங்களுடைய மனதை நிறுத்தி பழக பழக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை நீங்கள் ஈர்க்க முடியும். நீங்கள் நினைத்த தன்மையை அடைய வேண்டுமானால் நிகழ்காலத்தில் உங்களுடைய உணர்வுடன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களோ, உங்கள் உணர்வை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய மனதில் ஆற்றல் பெருகுவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு மிக மிக முக்கியமான விஷயம் நிகழ்கால உணர்வுகள். அந்த அடிப்படையை வைத்து கொண்டு தான் எதிர்கால இலக்குகளை நீங்கள் அடைய முடியும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கு நிகழ்காலத்தில் மனதை வைத்து பழகுங்கள். எந்த அளவிற்கு மனதை நிகழ்காலத்தில் வைத்து பழகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய மன ஆற்றல் அதிகமாகும். அந்த ஆற்றலை கொண்டு எதிர்கால வெற்றிகளை பெற முடியும் என்ற தகவலை, இந்த நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இதை பார்த்து அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் ஏற்படட்டும். வேறொரு தலைப்பில் விரிவாக உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.